ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு. இறையேசுவிலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு இன்று நம் அனைவரையும் ஒளியை சார்ந்த மக்களாக வாழ நமக்கு அழைப்பு விடுகிறார். நம்முடைய வார்த்தையால் வாழ்வால் நாம் ஆண்டவர் இயேசு காட்டுகிற இந்த ஒளியின் பாதையிலே நாம் நடந்து கொள்கிற போது ஆண்டவர் இயேசுவுக்கு ஏற்ற இயல்பை நாம் அனைவருமே ஆடையாக அணிந்து கொள்கிறோம் என்பதை இன்றைய இறை வார்த்தை நமக்கு அழகாக சுட்டி காட்டுகின்றது. ஒரு விளக்கு என்று சொல்கிற போது அந்த விளக்கை நாம் பொதுவாகவே தண்டின் மீது அல்லது உயரமான இடத்தில்தான் நாம் பொதுவாகவே வைப்போம். யாருமே விளக்கை ஏற்றி அதை கட்டிலின் கீழோ அல்லது பாத்திரத்தை வைத்து அதை நாம் மூடி மறைப்பதில்லை. ஏனென்றால் அந்த ஒளி யாருக்குமே பயன்படாமல் போகிறது. உயரமான இடத்தில் தண்டன் மீது வைக்கிற போதுதான் அங்கே அமர்ந்திருக்கிற அனைவருக்கும் அது ஒளியாக அமைந்து விடுகிறது. ஆக இந்த ஒளியை பற்றி ஒரு மூன்று பண்புகளை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஒளி இருளை போக்கி வெளிச்சத்தை தருகிறது. இந்த இருள் என்று நாம் சொல்கிற போது நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பயணம் செய்கிற பாதை முழுவதும் நாம் சந்திக்கிற போராட்டங்கள், நாம் சந்திக்கிற தோல்விகள், நாம் சந்திக்கிற வேதனைகள், நாம் கவலைகள் எல்லாம் இந்த கிறிஸ்தவ வாழ்வை நோக்கி நாம் பயணம் செய்வதற்கு தடையாக இருக்கிற அந்த இருள் போன்றவை. இத்தகைய துன்பங்களை ஆண்டவர் இயேசுடைய ஒளியால் நாம் வென்று மீண்டும் ஆண்டவரை நோக்கிய ஒரு பயணம் செய்ய இந்த ஒளியானது நம்மை அழைக்கிறது. இரண்டாவது, ஒளி என்பது ஒரு தீமையை சுட்டி காட்டுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடவுளுக்கு எதிராக செய்கிற தவறுகள், குற்றங்கள், பாவங்கள், பலவீனங்கள் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுடைய ஒளி அப்படி தூக்கி எறிந்துவிட்டு அந்த ஒளியின் பாதையிலே நாம் நடப்பதற்காக நம்மை அது தயாரிக்கிறது. மூன்றாவதாக, அந்த விளக்கு அல்லது ஒளியை பார்க்கிற போது அது மேலே எரிந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஒளி ஆண்டவர் இயேசுவை நோக்கி நம்முடைய பார்வை இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தினுடைய கவனம் முழுவதும் இயேசுவை நோக்கி இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா முக்கியத்துவமும் ஆண்டவர் இயேசுவை நோக்கி இருக்க வேண்டும் என்பதை இந்த ஒளி நமக்கு அழகாக சொல்கிறது. ஆகவே நாம் அனைவருமே இருளை அல்ல, ஒளியை நோக்கி நாம் பயணம் செய்ய அழைப்படுகிறோம். இந்த ஒளியின் பாதையில் பயணம் செய்தவர்தான் இன்று நாம் நினைவு கூறுகிற ஐந்து காய வரம் பெற்ற புனித பியோ. ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர். சிறு வயது முதலேயே ஆண்டவர் 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 என்று ஆலயத்திற்கு சென்று ஆன்மீக காரியங்களிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி ஒரு குருவாக அருள் பணியாளராக மாறி தன்னுடைய உடல் முழுவதுமே ஐந்து காயங்களை அவர் பெற்றார். இந்த ஐந்து காயங்கள் எதன் அடையாளம்? ஆண்டவர் இயேசுடைய பாடுகளில் புனித பியோ பங்கெடுத்து கொண்டே இருந்தார். ஒவ்வொரு நாளும் திருப்பலியை நிறைவேற்றுகிற போது கைகளிலிருந்து உடலிலிருந்து அந்த இரத்தமானது வழிந்து கொண்டே இந்த ஆலய பீடத்திலே நிரம்பிக் கொண்டே இருக்குமாம். ஏனென்றால் பொதுவாகவே அவர் திருப்பலி தனியாகத்தான் அவர் நிறைவேற்றுவார். ஏனென்றால் 5 மணி நேரம், 4 மணி நேரம் என அவர் சிந்தித்து தியானித்து ஆண்டவர் இயேசுடைய இறைவார்த்தையை வாழ்வாக்கி அனுபவித்துதான் இந்த திருப்பலி அவர் நிறைவேற்றுவார். ஆகவே திருப்பல் நிறைவேற்றுகிற போது, கைகளை விருக்கிற போது, பீடத்தில் கையை வைக்கிற போதெல்லாம் அந்த புனித இரத்தமானது ஊற்றிக்கொண்டே இருக்கும். அந்த வலியினால் அதிகமாக வேதனைப்படுவார். ஆண்டவர் இயேசுவை நோக்கி அவர் கேட்கிற ஒரே கேள்வி, ஆண்டவரே இத்துன்பத்தை என்னிடமிருந்து அகற்றியிருளும் என்று சொல்லிதான் வேண்டிக் கொண்டே இருப்பார். அத்தகைய மாண்புமிக்க புனிதமிக்க ஒரு மனிதர் புனித பியோவுடைய விழாவை இன்று நாம் கொண்டாடுகிறோம். எது அவரை ஆண்டவர் இயேசுவோடு ஒன்று சேர்த்தது? அன்னை மரியாள் மீது கொண்ட ஆழமான பக்தி, இந்த திரு சிலுவையின் மீது கொண்டிருந்த ஆழமான நம்பிக்கை, இது இரண்டும் தான் அவரை கடவுளுக்கு ஏற்ற ஒரு மனிதராக புனிதராக மாற்றியது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே இன்று நாளிலே ஒளியை நோக்கி பயணம் செய்கிற நாம் புனித பியோவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்கிற அன்னையிடம் இருக்கிற ஆழமான பக்தி, இந்த சிலுவை தருகிற நம்பிக்கை நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வினுடைய பலமாக ஆழமான ஒரு நம்பிக்கையாக மாறட்டும். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு என்பது ஆண்டவரை நோக்கிய பயணம். நாம் இந்த பியோவுடைய பரிந்துரை வழியாக ஆண்டவர் நம் அனைவரையும் நம்பிக்கையிலும் விசுவாசத்திலும் உறுதி பெற செய்து நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.